அப்புறம் விலாசிரகாந்த கிளப்பி ஒளி மகனு கேஸ் கலமின் கேஸ் கலம்பு சுந்தரன் இக்க ஃபலமும் அதுநாகினி புறம் பினிம் பாஷ வேண்டும் யுவதிக்கு பஞ்சகாலே பிரதானம் அங்கீகமாக கேஷகாலே இனம் திகு வரலச திகு வரலச கேக்கியா பேவச அடிய திகாக திகு வரலச அடுமகானே அடி ஹத்தரக்குவா திகு கேஸ் கலம்பக்கு திபியும் வெதகாது இவங்க கேஸ் கலம்பக்கு லபாகான இக்க பிரிபுண்ணு கக்கரகான லேசுனே ஏ சம்பந்தம் சுஷி நாடி வாய்தூரன் பவசல தேன்னு ஏகே நாடி கிரியாக்காரத்தது இதாகுதின் சிதுன்னு கிளம்பி கடுத்துற யோகியம் ஹோமன் கிரியாக்காரத்தையும் ஹொந்தின் சித்துன்னு பெனஹா மே மே ஆத்மாவ சிசல் வேணுட்டோனி இசையத்தி கேஷம்போல் ஹொந்தின் குறாக்காரி திகு கேஸ் வார்த்தனை படங்கன்னா இசையும் திகு கேஸ் கலமக்கில் பார்க்கணிட்டு ஆகி பிற குசால் தலப்பானோம் பிற குசால் வழ வகை மௌபியாங்க கிரியாக்காரக்கத்துவது கத்துனா மேக விஷால வாசனாவ நிரோகி லசன கேஸ் கலமக்கத்துவையும் பாஹிர பெணும் பௌருஷம் ஹொந்தின் பவத்தாகனே என்று உபகாரி வேணும் வர்த்தமான ரீபோண்டிங் ஃபர்மிங் கலரிங் வகை ரசாயனத்தை பாவத்துக்கிறன விலாசித்தவன் மென்மு தூபிலி அதிக ஹீரோ ரஷ்மேட்ட நிராவரண பீமனி பாரிசரிக ஹேத்துன சத்தியசகிஸ்வரட ஹானி வென்னு புலுவாங் தவ இசகிஸ்வரன் நிரோகி மந்த பார்த்தாகினட்டு அவசிய சத்கார அங்கீகிருத்திய சலகாபலன்னு இசை அசிவன் உக்குனான் லேடி நதிக்கிறேன்ட்ட இசை மதுப்பீட்ட சம இக்மன் திராபத்தி கூட கெபல்லேச கெலவியா வளர்க்காகனிட்டு இசை கெல்லிட்டு பெரணி பிஹத்தட்ட ஒரு தீரம் இக்கமே கேக் இருந்திய வேல்பெனில் ஹாத்தவாரி சுரேந்திரா அகில் கொட்டக்கும்புள்ள கெடி சஹ கொல அட்டிக்ககெடி சஹ கொல குருந்து முள் சஹ கொல வெனிவேல் கெட்ட முள் சஹ தடு ஐமத் கேனம் கேக் இருந்திய வேல்பெனில் ஹாத்வாரி செவந்திரா அகில் கொட்டக்கும்புல கெடி கொல அட்டிக்க கெடி கொல குருந்துமுள் சஹ கொல இளங்கிட்ட வெனிவேல் கெட்ட முள் சஹ தண்டு சமசேகின வேலா பிட்டிபாவட்ட அருகின் பிடிக்கரல வேலை குடுக்கரல பிட்டிக்கரல ஏகிங் மேசாயத்துக்கு திகாக் லிங்ஜலே ஹோ திக் பாஜனேக்கு பஹாலு நலஜலே சாங்க மிஷ்ரக்கரல தலை தெல் ஒலிவு தெல் ஹோ கோம தெல் மிஷ்ரக்கர சாதாக தாலை பெயர் இசை கல்லல வினாடி திகட்டு பவன பசை ஹொந்தின் நிசுனானே கிரியமின் மே லசன கொண்டா கண்ணு புருவாங் இசகிஸ் மனாவ பார்த்தா கனிமிட்டு போஷதாய் ஆஹார வகையும் பாஹிர இசகிஸ் சத்கார தவசம் வேணும் லசன கெஸ் கலம்ப எத்திக்கிற கனிமிட்டு மின் கெஸ் கலம்பு நிரோகி பார்த்தா கனியாமட்டு தெல் சத்கார லபாதியும் சொதுசு மீது ஔஷத்திய தெல் வர்க்கம் மின் பிரசுந்து போல் தெல் ஒளிவு தெல் ஆதிய திசகல்வியாகி இசகிஸ் ரக்க கனிமிட்டு உற்சாகரம்னா கிசு முகத்துக்கு இசகிஸ் இதா ததின் எதல் அப்படிதான் சொல்லிட்டு காந்தவன் கொண்டு ததிங் எதல பதியமும் கரான் வந்துடே ஏ இசகேஸ்வரன் முள் வெளிட்டு ஹானி கரணும் ஹரி நிகம் பொல் பலேக பொல் அத்த உலவன வகையை விட ஏட்டு திக இசகேஸ் வர்தனை வேணும் அடியாக திகாக் வர்தனை வகையிட்டு கிளவிலாம் என்ன தெல் ஸ்வல்பையாக் மதாக் ரத்கரில் தெல் மதாக் குணுசும் பசு எங்கிலி துடகிங் ஹோ புலும் கபல்லக்கிங் ஹிஸ் கபலே சஹா ஹிசகேஸ்வல அலையபெக்கர எங்கிலி துடுவலின் முதுவ ஹிச சம்பாணை கரான் அடுத்துருவ உணுசும் துவாயக்கின் ஹிச வினாடி கேப்பியாக குத்தாத்தானோன்னு மித்திங் இதான் ஹொந்தின் ஹிஸ் கபல்ட சா ஹிசகே சொல்லிட்டு தெளிவாகனு பே பாக கிட்ட பாசு நான் நைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெல் சத்காரை ஹொந்தின் ருதிர கமனாகமனி கிரியாத்மக முனிசா ஹிசகே நிரோகமாக தொடர்ந்துனா மீ சத்காரை மாசுக்கிட்ட வரக்கோ கலாஹிக்கலாம் ஹிச ஒரு வழக்காகின ஹிசகி சாரக்ஷாக்கர் வர்ணிக்கிறப்ப கிசி முதலாக வேணக்கூட மணி ஹிச ஹெட் மசாஜ் ஆயில் ட்ரீட்மெண்ட் நியூசி ஒவ்வொரு கிரகாண்ட ஹேக்கியாக திபினவாக மகிழா சுமகன் கலியுத்து அப்புறம் விலாசிரகாந்தவாக கிளப்பி ஒளி மகனு கேஸ் கலமின் கேஸ் கலம்பு சுந்தரன் இக்க ஃபலமும் அதுநாகினி புறம் பினிம் பாஷ வேண்டும் யுவதிக்கு பஞ்சகாலே பிரதானம் அங்கீகமாக கேஷகாலே இனம் திகு வரலச திகு வரலச கேக்கியா பேவச அடிய திகாக திகு வரலச அடுமகானே அடி ஹத்தரக்குவா திகு கேஸ் கலம்பக்கு திபியும் வெதகாது இவங்க கேஸ் கலம்பக்கு லபாகான இக்க பிரிபுண்ணு கக்கரகான லேசுனே ஏ சம்பந்தம் சுஷி நாடி வாய்தூரன் பவசல தேன் ஏகே நாடி கிரியாக்காரத்தது இதாக ஹொந்தின் சிதுன்னு கிளம்பி கடுத்துற யோகியம் ஹோமன் கிரியாக்காரத்தையும் ஹொந்தின் சித்துன்னு பினஹா மே மே ஆத்மாவ சிசல் வேணுட்டோனி இசையத்தி கேஷம்போல் ஹொந்தின் குறாக்காரி திகு கேஸ் வார்த்தனை படங்கன்னா இசையும் திகு கேஸ் கலமக்கில் பார்க்கணிட்டு ஆகி பிற குசால் தான் பார்ப்பானோம் பிற குசால் வழ
වගේ මව්පියන්ගේ ක්‍රියාකාරකමත් වැදගත් වෙනවා. මේක විශාල වාසනාව. නිරෝගී ලස්සන කෙස් කළමක් තුළින් බාහිර පෙනුම පෞරුෂය හොඳින් පවත්වාගෙන යාමට උපකාරී වෙනවා. වර්තමානයේ රීබෝන්ඩින්, ෆර්මින්, කලරින් වගේ රසායනික ද්‍රව්‍ය භාවිත කරන විලාසිතාවන් මෙන්ම දූවිලි අධික හිරු රශ්මයට නිරාවරණ බිම්මැනි පාරිසරික හේතු නිසා හිස කෙස් වලට හානි වෙන්න පුළුවන්. තමයි හිස කෙස් වල නිරෝගීමත් පවත්වාගෙන යාමට අවශ්‍ය සත්කාර අංකයකට තියලා සලකා බලන්න ඕනේ. හිසේ ඇසෙන උකුණන් ලේනින් නැති කර ගැනීමට හිසේ මතුපිට සම ඉක්මන් දිරාපත් වී කුඩා කැබල් ලෙස ගැලවී යාම වළක්වා ගැනීමට හිසේ කැල්වීමට පැරණි බෙහෙත් වට්ටෝරක් තියෙනවා. එකම හැම කේක් කිරින්දිය, වැල් පෙනිල, හාතවාරිය, සරෙන්දර, අගිල, කොටකුඹුල කෙඩි සහ කොළ, අට්ටික කෙඩි සහ කොළ, කුරුඳු මුල් සහ කොළ, වෙනිවැල් ගැට මුල් සහ දඩු, අයිමත් කියන්නම් කේකිරුඳිය, බැල් පෙනෙල, හාතවාරි, සැවැන්දරා, අගිල් කොට කිඹුල, කෙඩි කොළ, අට්ටික ගෙඩි කොළ, කුරුඳු මුල් සහ කොළ, ඊළඟට වෙනිවැල් ගැට මුල් සහ දඩු සමසේගෙන වේලා පිටි බවට අරගෙන පිටි කරලා වේලා කුඩු කරලා පිටි කරලා ඒකෙන් මේසෑතික දෙකක් ලිංග ජලය හෝ දික් භාජනයක බහලු නර ජලය සංමිශ්‍ර කරලා තල තෙල්, ඔලිව් තෙල් හෝ කොහොම තෙල් මිශ්‍ර කර සාදාගත් තාලයපය හිසේ ගල්වල විනාඩි 30කට පමණ පස්සේ හොඳින් ස්නානය කිරීමෙන් මේ ලස්සන කොණ්ඩයක් ගන්න පුළුවන්. හිසකෙස් මනාව පවත්වා ගැනීමට පෝෂදායි ආහාර වගේම බාහිර හිසකෙස් සත්කාරත් අවශ්‍ය වෙනවා. ලස්සන කෙස් කළඹක් ඇතිකර ගැනීමට මෙන්ම කෙස් කළඹ නිරෝගීව පවත්වාගෙන යාමට තෙල් සත්කාර ලබා දෙමු සුදුසුයි. මෙහිදී ඖෂධීය තෙල් වර්ග මෙන්ම පිරිසුදු පොල් තෙල්, ඔලිව් තෙල් ආදිය තිස ගැල්වේ හැකි. හිසකෙස් රැක ගැනීමට උත්සාහ කරනු නම් කිසිම මොහොතක හිසකෙස් ඉතා තදින් ඇදලා, අපි දන්න සමහර කාන්තාවන් කොණ්ඩෙ තදින් ඇදලා බැඳීම කරන්න හොඳ නැහැ. ඒ හිසකෙස් වල මුල් වලට හානි කරනවා. හරිය නිකන් පොල් පැලේක පොල් අත්ත හොලවනා වගේ වැඩ. ඊට දිග හිසකෙස් වර්ධනය වෙන්නේ අඩියක් දෙකක් වර්ධනය වලට ගැලවිලා යනවා. තෙල් ස්වල්පයක් මදක් රත් කරලා තෙල් මදක් උණුසුම වූ පසුව ඇඟිලි තුඩකින් හෝ පුළුන් කැබල්ලකින් හිස් කබලේ සහ හිස කෙස් වල ආලේප කර ඇඟිලි තුඩු වලින් මුදුව හිස සම්බහනය කරන්න. අනතුරුව උණුසුම් තුවායකින් හිස විනාඩි කිහිපයක් උත්සාහ ගන්න ඕනේ. මෙතින් ඉතා හොඳින් හිස් කබලට සහ හිස කෙස් වලට තෙල් උරා ගන්න. පය භාගයකට පස්සේ අනාරයිට් පස්සේ මෙයාගේ තෙල් සත්කාරයේ හොඳින් රුධිර ගමනාගමන ක්‍රියාත්මක වීම නිසා හිස කෙස් නිරෝගීවත් වර්ධනය වෙනවා. මේ සත්කාරයේ මාසකට වරක් හෝ කළ හැකි නම් හිස හොරේ වළක්වාගෙන හිසක සාරක්ෂා කර වර්ධනය කරගන්න කිසිම මුදලක් වැයනකොට මෙන්න හිස හෙඩ් මසාජ් ඔයිල් ට්‍රීට්මන්ට් කරන නිසාදී ඔබට කරගන්නට හැකියාව තිබෙන බව මෙහිලා සඳහන් කළ යුතුයි. අතුරු මේ ලස්සන කාන්තාවක් කියලා අපි මුලින්ම අඳුනගන්න කෙස් කළමෙන් කෙස් කළම සුන්දර නම් එක පළමු හඳුනාගෙන වෙන පුළුවන් පෙනීම් පාර්ශ්වයට. යෝතිකගේ පංචකල්යනටත් ප්‍රධානම අංගය තමයි කෙස් කළමනේ. එනම් දිගු වරලස, දිගු වරලසක් කියා පැවසුවේ අඩිය දෙකක් දිගු වරලසක් නෙවෙයි අඩුම ගානේ අඩි 4ක්වත් දිගු කෙස් කළමක් තිබීම වැදගත්. මේ වගේ කෙස් කළමක් ලබා ගන්න එක පිරිපුන් එකක් කරගන්න ලේසනේ. ඒ සම්බන්ධව සුෂි නාඩි වෛද්‍යවරුන් පවසලා තියෙන්නේ ඇයගේ නාඩි ක්‍රියාකාරීත්වය ඉතා හොඳින් සිදු වෙනවා කියලා. මේ